தமிழ் மொழியின் புகழ்மிக்க எழுத்தாளரான சிவசங்கரியின் இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு தொகுப்பு குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் புகழ்ந்துரைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டின் கதை சொல்லும் பாரம்பரியத்தை கட்டிக்காக்கும் கன்னியாகுமரியின் ஏ கே பெருமாளின் பணியும் மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக வரும் 31ஆம் தேதி லடாக் செல்கிறார். இதனையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நாளை மறுநாள் லடாக் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு அந்த யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டதன் 4வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். இதற்கான நிகழ்ச்சி லேவில் உள்ள சிந்து சன்ஸ்கிருதி கேந்திராவில் நடைபெறுகிறது. முப்படைகளின் தலைவர் என்ற வகையில் அவர் சியாச்சின் பகுதிக்கும் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சியாச்சினில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களிடம் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடுவார். இந்தியாவின் வளர்ச்சி உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். ஆந்திர மருத்துவக் கல்லூரி 100வது ஆண்டு விழாவில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் அங்கு உரையாற்றினார். அப்போது நமது நாடு இப்போது பெருமளவில் இறக்குமதி செய்யும் உயர் தொழில்நுட்ப மருத்துவ உபகரணங்களை இனி உலகத்திற்கு சப்ளை செய்யும் என்றார். நாடு சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டில் நடக்கும் ஆந்திர மருத்துவக் கல்லூரி 100வது ஆண்டு விழாவில் பாரதத்தின் சேவைக்காக இந்த காலகட்டத்தில் இருப்பதில் நாம் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் என்றும் தன்கர் தெரிவித்தார். ஆளுநர் மாளிகை வாயிலில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை தேவை என தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர், பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கை சிபிஐ அல்லது என்ஐஏவிடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜப்பான் நாட்டில் ஒசாகா நகரில் நடைபெற்ற G7 அமைப்பின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் விநியோக சங்கிலி மீள்திறனை மேம்படுத்துவது குறித்து அமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். உள்நாட்டில் வெங்காயம் தடையின்றி கிடைக்க செய்யும் வகையில் 1 மெட்ரிக் டன் வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை 800 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த உத்தரவு இன்று முதல் December 31 வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் தீவிரவாதி தாக்கியதில் காவலர் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஸ்ரீநகர் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் மஸ்ரூர் அகமது தீவிரவாதியின் தாக்குதலுக்கு ஆட்பட்டதாகவும், உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக முதற்கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். கஜகஸ்தானுடன் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட இந்தியாவின் ராணுவம் மற்றும் விமானப்படை பிரிவு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. நாளை முதல் November 11 வரை கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவதற்காக 120 பேர் கொண்ட குழு கஜகஸ்தானுக்கு புறப்பட்டுள்ளது. இந்த கூட்டு பயிற்சியின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை பலப்படுத்தப்படுவதோடு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரான தில்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசம் என்ற வகைக்கு சென்றுவிட்டதாக வானிலை கண்காணிப்பு முகமை கூறியுள்ளது. அடுத்து வரும் நாட்களில் காற்றின் தரம் மோசமான வானிலை காரணமாக மேலும் மோசமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகரின் 24 மணி நேர சராசரி காற்று தர குறியீடு நேற்று 304 இருந்தது. இது வெள்ளிக்கிழமை 261 இருந்தது. தில்லியை தவிர காசியாபாத், ஃபரிதாபாத், குருகிராம், நொய்டா மற்றும் கிரேட்டர் நொய்டா போன்ற பல அண்டை பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமடைந்து வருகிறது. இந்த சரிவுக்கு முக்கியமாக இரவில் காற்றின் வேகம் குறைவதும் வெப்பநிலை குறைவதும் காரணமாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கவுள்ள தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மத்திய துணை ராணுவப்படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தேர்தலையொட்டி மக்கள் மத்தியில் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மேடக்கில் உள்ள இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் துணை ராணுவப்படையின் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. பெத்தபள்ளி மாவட்டத்தில் உள்ள ராமகுண்டத்திற்கு 5 கம்பெனி துணை ராணுவத்தினர் வந்தடைந்துள்ளனர். இதற்கிடையில் மாநிலம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளை கண்காணித்து வரும் தேர்தல் அதிகாரிகள் அரசு அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். தெலங்கானா மாநில சட்டப்பேரவையில் உள்ள 119 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு November 3 வெளியிடப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபிரோசாபாத்தில் உள்ள காத் பஜாரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 24 கடைகள் தீக்கிரையாகின. ஃபிரோசாபாத்தில் உள்ள காத் பஜார் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 24 கடைகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. தீயணைப்பு வாகனங்களோடு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயமோ உயிரிழப்புகளோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சர்வேஷ்குமார் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த விடுதலை போராட்ட வீரர்கள் வாழ்ந்த இடங்களில் சேகரிக்கப்பட்ட மண் கலசங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் புதுதில்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறப்பு ரயிலில் 727 தன்னார்வலர்கள் அமிர்த கலசத்தை புதுதில்லி கொண்டு சென்றனர். இந்தியாவில் நேற்று பகுதி சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. நள்ளிரவில் நாட்டின் அனைத்து இடங்களிலும் சந்திர கிரகணம் தெரிந்தது. மேற்கு பசிபிக் பெருங்கடல், ஆஸ்திரேலியா, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, கிழக்கு தென் அமெரிக்கா, வடகிழக்கு வட அமெரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பசிபிக் பெருங்கடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் கிரகணம் தெரிந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தின் முகப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பாக மரியாதை செலுத்தும் வகையில் 1,42,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மணிமண்டபமும், முக்கிய பிரமுகர்கள் மரியாதை செலுத்தும் பாதையில் 12,54,000 ரூபாயில் மற்றொரு மணிமண்டபமும் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நாமக்கல்லில் நேற்று எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டார். திருச்செங்கோடு வாலரை கேட் என்ற பகுதியில் தொடங்கி பரமத்தி வேலூர் சாலை, பிரதான சாலை, 4 ரத வீதிகள் வழியாக பாத யாத்திரையாக சென்றனர். இதனையடுத்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், எண்மண் எண் மக்கள் நடைப்பயணம் தமிழகத்தில் நடத்தப்பட்டு வரும் தேசவிரோத செயல்களை தடுத்து ஊழல்கள் மலிந்துள்ள ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் என்று கூறினார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். திருப்பூரில் வடமாநில தொழிலாளர்களுடன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று கலந்துரையாடினார். திருப்பூரிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு வாரத்தில் ஒருமுறை மட்டுமே ரயில் வந்து செல்கிறது எனவும், தினந்தோறும் ரயில் சேவை தொடங்க தாம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வருகிற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையில் சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 3 நாட்களுக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 10,975 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பிற ஊர்களிலிருந்து 3 நாட்களுக்கு இயக்கப்படும் 5,920 சிறப்பு பேருந்துகளை சேர்த்து மொத்தமாக 16,895 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்திடவும் அதன் உரிமையாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வகையிலும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 3,853 மாடுகளும், இந்த மாதத்தில் மட்டும் 262 மாடுகளும் பெருநகர சென்னை மாநகராட்சியால் பிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டலத்திற்கு 1 வீதம் மொத்தம் 15 மாடுகள் பிடிக்கும் வாகனங்கள், 200 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் செயல்பட்டு வந்த கள்ளச்சாராய ஊழல்களை மாவட்ட காவல்துறையினர் அழித்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் மோகன்ராஜ் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் உதவி ஆய்வாளர் பாரதி தலைமையில் காவலர்கள் கல்வராயன் மலை பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அறம்பூண்டி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கள்ளச்சாராய ஊரல் பேரல்களில் இருந்த சுமார் 900 லிட்டர் சாராயத்தை தரையில் கவிழ்த்து அழித்து அதனை காய்ச்சியவர்களையும் தேடி வருகின்றனர். தலைநகரான தில்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுவிட்டதாக வானிலை கண்காணிப்பு முகமை கூறியுள்ளது. காற்றின் தரம் மோசமான வானிலை காரணமாக மேலும் மோசமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகரின் 24 மணி நேர சராசரி காற்றுத்தர குறியீடு நேற்று 304 இருந்தது. இது வெள்ளிக்கிழமை 261 இருந்தது. தில்லியை தவிர காசியாபாத், ஃபரிதாபாத், குருகிராம், நொய்டா மற்றும் கிரேட்டர் நொய்டா போன்ற பல அண்டை பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமடைந்து வருகிறது. இந்த சரிவுக்கு முக்கியமாக இரவில் காற்றின் வேகம் குறைவதும் வெப்பநிலை குறைவதும் காரணமாக கூறப்படுகிறது.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இன்று காலை நெடுந்தீவு அருகே 14 தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படை 3 விசை படகுகளையும் அதிலிருந்து 23 மீனவர்களையும் கைது செய்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை நெடுந்தீவு அருகே 2 விசை படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 14 பேரை படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் 5 விசை படகுகளை பிடித்து 37 ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவர்களிடையே அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினரால் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலியர்களின் குடும்பத்தினரை அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது கடத்தி வைக்கப்பட்டுள்ள தங்கள் உறவினர்களை உடனடியாக மீட்டு தருமாறு குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். பிடித்து வைக்கப்பட்டுள்ள 229 பிணை கைதிகளையும் பத்திரமாக மீட்க தன்னால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் அவர்களது குடும்பத்தினரிடம் நெத்தன்யாகு உறுதியளித்தார். கடந்த 7 தேதி இஸ்ரேலின் தெற்கு பகுதி மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 1400 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக அந்நாட்டின் முன்னாள் துணை அதிபர் மைக் பென்ஸ் அறிவித்துள்ளார். லாஸ்வேகாஸ் நகரத்தில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிபர் பதவிக்கான பிரச்சாரத்தை நிறுத்தப்போவதாக கூறினார். இது தனக்கான நேரம் அல்ல என்றும் மைக் பென்ஸ் தெரிவித்தார். துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பை இந்திய வீராங்கனை மனு பாக்கர் உறுதி செய்துள்ளார். கொரியாவின் சாங்போனில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் பிரிவில் நேற்று பங்கேற்ற மனு பாக்கர் 5 இடத்தை பிடித்தார். 591 புள்ளிகளை பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அவர் இறுதியில் 5 இடத்தை பிடித்தார். இதேபோன்று ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் அர்ஜுன் பாபுதாவும் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் சரப்ஜோத் சிங்கும் அடுத்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர்.